வணக்கம் வணக்கம் சின்ன குறிப்பு சேனல் கூங்கல் அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைக்கி வந்து வெஜ் மட்டன் குழம்பு. என்ன வெஜ் மட்டன் குழம்புன்னு பார்க்குறீங்களா? ஒன்றுமே இல்லைங்க. மட்டன் குழம்புக்கு, இந்த வெஜ் மட்டன் குழம்புக்கு முருங்கைக்காய் ஒன்று எடுத்திருக்கேன். ரெண்டு உருளைக்கிழங்கு நறுக்கி போட்டிருக்கு, தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன். அலம்பணும் அரைக்கிறதுக்கு தேங்காய் ஒரு 6-7 துண்டு தேங்காய், 7 துண்டு தேங்காய் எடுத்துக்கோங்க. 4 துண்டு இஞ்சி, 4 பல்பூண்டு, 1/4 ஸ்பூன் சீரகம், 1/2 ஸ்பூன் மிளகு, 1 தக்காளி, கரம் மசாலா 1/2 ஸ்பூனுக்கு கொஞ்சம் குறைச்சி எடுத்திருக்கேன். தாளிக்கிறதுக்கு சோம்பு 1/2 ஸ்பூன், கருவேப்பிலை, வெங்காயம், அவ்வளோதான். இந்த பக்கம் வந்து சாதம் வச்சு தொலை வெந்துடுத்து சாதம் வெந்துடுத்து, இந்த பக்கம் வந்து வெண்டைக்காவை வந்து பொரியல் பண்ணிகிட்ருக்கேன். அதாவது இது கூட்டு பொரியல் சொல்லுவாங்க, கூட்டாக இருக்காது, பொரியல் மாதிரி தான் இருக்கும். கூட்டுக்கு என்னென்ன செய்வோம் நம்ம? கடுகு, உளுந்த பருப்பு, கருவேப்பிலை, வெங்காயம், தக்காளி கொஞ்சம், நான் 1/2 தக்காளி தான் இதில் எடுத்துட்டேன். வெண்டைக்காவை அலும்பிட்டு உணர போட்டு அப்புறம் கட் பண்ணி இதில் சேர்த்துட்டேங்க. சேர்த்து கொஞ்சம் நேரம் வதக்கி கொடுத்து கொஞ்சமாக தண்ணி விட்டு மிளகாய்த்தூள் போட்டு தேவையான அளவு உப்பு, அவ்வளோதான். நல்லா கொதித்து சுண்டுற வரைக்கும் இருக்கணும். நல்லா சுண்டி வந்ததும் நல்லா இப்படி வதக்கி கொடுத்து பச்சை வாடை போக நம்ம எடுத்துடலாம். பொரியல் மாதிரியும் இருக்கும், கூட்டு மாதிரியும் இருக்கும், 2-in-1. இப்போ இந்த வெண்டைக்காவை நான் பாத்திரத்தில் மாற்றிக்கிறேன். மிக்சி ஜாரில் அரைக்கிறதெல்லாம் சேர்த்து கொஞ்சம் போல தண்ணி விட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வரேங்க. வெண்டைக்காவை நான் பாத்திரத்தில் மாற்றிட்டேன். மசாலாலாம் அரைச்சி ரெடியாக எடுத்துங்க. அடுப்பு பற்றி வானல் வச்சுட்டு நல்ல எண்ணெய் 5 ஸ்பூன், அதாவது 1/2 குழி கரண்டி நல்லெண்ணெய் விட்டுருக்கேன். இதில் சோம்பு, கருவேப்பிலை, வெங்காயம். வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வதங்கணும், வெயிட் பண்ணதை பார்க்கணும். வெங்காயம் வந்து பொன்னிறமாக மாறி எடுத்துங்க. இந்த ஸ்டேஜில் காய்கறி எல்லாம் சேர்த்துடலாம். இந்த குழம்பு வந்து பார்த்திங்கன்னா இட்லி, தோசை, பூரி, சப்பாத்தி, சாதம் எல்லாத்துக்கும் உகந்ததாக இருக்கும். ரொம்ப எப்படி மட்டன் குழம்பு எல்லாத்துக்கும் நமக்கு உகந்ததாக இருக்கும், அதே மாதிரி இந்த குழம்பு மட்டன் சுவையில் ஆனால் வெஜ் குழம்பு. நல்லா வதக்கி கொடுங்க. தக்காளி ஏற்கனவே 1/2 தக்காளி இதில் சேர்த்துட்டேன். இதில் 1/2 தக்காளி சேர்த்து அரைச்சிருக்கேன். இப்போ அரைச்ச விழுது அதில் சேர்த்துடலாம். அரைச்ச விழுது சேர்த்துட்டேங்க. நல்லா கலந்து கொடுப்போம். மசாலா வந்து அரைக்கும்போது வதக்காமல் நான் அரைச்சேன், அதனால் இந்த அரைச்ச விழுதை வந்து கொஞ்சம் வதக்கி கொடுப்போம். அதில் கடகு வடச்சட்டியில் இருக்கிற எண்ணெயில் கொஞ்சம் நேரம் வதக்கி கொடுத்துடலாம். கலர் கொஞ்சம் மாதிரி மாறி வருங்க. அந்த ஸ்டேஜில் குழம்பு மிளகாய்த்தூள், ஒன்று ஸ்பூன் எடுத்திருக்கேன். தேவையான அளவு தண்ணி. குக்கரில் வச்சு 2 சவுண்டு வந்ததும் வடச்சட்டியில் சேர்த்துடலாங்க. சேர்த்து கொதிக்க வச்சு எண்ணெய் பிரிய இறக்கலாம். 1/2 ஸ்பூன் கிட்டே நான் உப்பு சேர்த்துட்டேன். பாருங்கள் எப்படி ஒரு நல்ல அருமையான கலரு. நான் இப்போ வடச்சட்டியில் இருந்து குக்கரில் சேர்த்துட்றேன். குக்கரில் வந்து குழம்பு வந்து 2 சவுண்டு வந்துடுத்தேன். அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு ஆவி அடங்கினதும் வடச்சட்டியில் சேர்த்துட்டேன். நல்லா கொதித்து எண்ணெய் பிரியணும், நல்ல ஒரு மணம் வேகட்டும் பார்க்கலாம். முருங்கை உருளைக்கிழங்கு சேர்த்த குழம்பு இன்னும் கொஞ்சம் நேரத்தில் ரெடி ஆகிடும், கொதிக்கட்டும் பார்க்கலாம். சூப்பராக வெஜ் மட்டன் குழம்பு ரெடி ஆகிடும். இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். கேரட்டில் தயிர் கொஞ்சம் சேர்த்துருக்கேங்க. என்கிட்ட தயிர் இல்லை, அதனால் மோர் சேர்த்துருக்கேன். உப்பு போட்டு பிரட்டி வச்சுருக்கேன். இதில் வந்து கடுகு, உளுந்த பருப்பு, கருவேப்பிலை, தாளி தான் செஞ்சு அதில் சேர்த்துட போகிறேன். இப்போ குழம்புக்கு நல்லா எண்ணெய் பிரிஞ்சிருத்து ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடுறேன். 1/2 மணி நேரத்தில் எனக்கு முடிஞ்செடுத்துங்க. முருங்கைக்காய் உருளைக்கிழங்கு சேர்த்த வெஜ் மட்டன் குழம்பு ரெடியாக எடுத்தோம். நைட்டுக்கும் இதே தான், இட்லி ஊற்ற போகிறேன். சூப்பராக அருமையாக இருக்கும். இந்த பக்கம் வந்து வெண்டைக்காய் கூட்டு பொரியல், அதாவது கூட்டும் உள்ள பொரியலும் இல்லை, அதனால் அதுக்கு கூட்டு பொரியல்.
தயிரை மோராக்கி வச்சுருக்கேன். துருவிய கேரட் அடங்கியாக துருவி வச்சுருந்தேன். அந்த கேரட்டில் தயிரை ஊற்றி கடுக்கு முடிந்த பிறப்பு கருவேப்பிலை போட்டு தாளித்தம் செஞ்சு கொஞ்சமாக பச்சை மிளகாய் கட் பண்ணி போட்டு தயிர் பச்சடி செய்யலாம். கேரட் தயிர் பச்சடி மதுரை ஸ்பெஷல். ஆனால் இப்போ தயிர் வந்து மகனை வாங்கிட்டு வர சொல்லியிருக்கேன். நான் அதுக்கு வீடியோக்காக கொஞ்சமாக மோர் ஊற்றிருக்கேன். எப்போவுமே நான் மோர் தான் வைப்பேன் வெயில் காலத்தில். அதை சேர்த்துருக்கேன். சூப்பராக அருமையான அரைநெல்லிக்காய் உப்பு மிளகாய்த்தூள் போட்டால் ஊற வச்ச நெல்லிக்காய் அரை நெல்லிக்காய் அருமையாக இருக்கும். பொண்ணு இதை போட்டு வைக்க சொன்னாங்க. ஈவினிங் தான் வருவாங்க. அவங்க சாப்பிட்றதுக்காக இதுவும் ரெடி பண்ணிட்டேன். லெமன் ஊறுகாய்க்கு லெமனை வேக வச்சு சின்ன சின்னதாக கட் பண்ணி மிளகாய்த்தூள் தனி மிளகாய்த்தூள் உப்பு போட்டு பிரட்டி வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் சாயந்தரமாக தான் கடுகு விழுந்த மரபு கருவேப்பிலை பெருங்காயம் போட்டு தாளித்தம் செய்யலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன். இது வந்து பார்த்திங்கன்னா சுண்டக்காய் தொக்கு ஊறுகாய் தொக்கு. ஊறுகாவும் பயன்படுத்திக்கலாம் தொக்காவும் பயன்படுத்திக்கலாம். தோசை இட்லி பூரி சப்பாத்தி சாதம் எல்லாத்துக்குமே ரொம்ப அருமையாக இருக்கும். மத்தியானம் என் பையனுக்கு இந்த குழம்பு ஓரளவுக்கு அவங்க வந்து விரும்பி சாப்பிட மாட்டாங்க. இந்த தொக்குள்ள வடச்சட்டியில் போட்டு வடச்சட்டியில் கடகாய் சாதமாக நான் கலந்து கொடுத்து அப்போ ஒரு வீடியோ போடுறேன். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி.